சூரியோடைய பர்த்டே ஸ்பெஷலாக ரெண்டு அப்டேட் இப்போ வெயிட்டிங்கில் போயிருக்கா இப்போ அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு சின்ன கிளிப்ஸ் வீடியோவை அவருடைய நாற்பத்தி நாலாவது மூவிலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ கங்குவா மூவிலேருந்து ஃபயர் சாங் அப்படின்ற ஒரு சாங் மட்டும் வெயிட்டிங்கில் இருக்கா இவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த சாங்கே ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களே செப்டம்பர் பத்துக்கு ரொம்ப பிக்கஸ்ட்டாக இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது இப்போதைக்கு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு மூவியோடைய அப்டேட் எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்கேன் கங்குவா மூவி இந்த இயருடைய செப்டம்பர் பத்துக்கு கன்ஃபார்மாக தேட்டருக்கு வந்துடும் இவருடைய நாற்பத்தி நாலாவது மூவி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சம்மர் டைமில் தான் தேட்டருக்கு வருமே இப்போ சூரிய பர்த்டே ஸ்பெஷலாக ரெண்டு அப்டேட் வெயிட்டிங்லேயே இருக்கு ஆனால் நாற்பத்தி நாலாவது மூவியோடைய டைட்டில்தான் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒரு சின்ன கிளப்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறான் ஒருவேளை ஈவினிங் இந்த மூவியில் இருக்கா டைட்டில ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே பிரபுதேவா பிரசாந்த் தளபதினா இவங்க மூணு பேருமே சேர்ந்த கோட் மூவியில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அதை தொடர்ந்து அந்தகன் மூவி பிரசாந்தோடைய ஆக்டிங்கில் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கா ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது இதை தொடர்ந்து இப்போ அந்தகன் மூவியில் இருக்கா ஃபஸ்ட்டு தீமாக தளபதி அவர்களை ரிலீஸ் பண்ணுறதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வர ஜூலை இருபத்தி நாலு அந்தகன் மூவியோடைய தீம் ரிலீஸ் ஆக போதே தியாகராஜனுடைய டைரக்ஷனில் சந்தோஷ் நாராயண மியூசிக்கில் இந்த சாங்கை விஜய் சேதுபதியும் அனிருத் அவர்களும் தான் பாடியிருக்காங்களே மியூசிக்கை மேனாக வச்சு மேக் பண்ணியிருக்கா இந்த அந்தகன் மூவியோடைய ஃபர்ஸ்டு தீம் எந்த மாதிரி இருக்க போதுன்னு வர ஜூலை இருபத்தி நாலு பார்க்கலாம் சூர்யாவுடைய ஆக்டிங்கில் இப்போ கருடன் மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஹீரோன்ற ஒரு பேட்டன்ல சூர்யா அவர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு கோட்டுக்காளி அப்படின்னு டைட்டில் வச்சா ஒரு மூவி தான் தேட்டருக்கு வரப்போகுது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இந்த மூவி தேட்டருக்கு வரலாம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன் இதை தொடர்ந்து விடுதலோடைய ரெண்டாவது பக்கத்துலேயும் சூரிய அவர்கள் ஹீரோவாக அப்ளை பண்ணியிருக்காரு வினோத் ராஜாவுடைய டேரக்ஷனில் ஆனா பெனோ இந்த மூவியில் முக்கியமான ஒரு ரோலில் அப்ளை பண்ணியிருக்காங்களே இந்த மூவி ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணியிருக்கலாம் போல் அதுவும் வில்லேஜ் எண்டர்டெயின்மெண்ட் மூவியை தான் இந்த மூவியை மேக் பண்ணியிருக்காங்க இந்த மூவி ஆகஸ்ட் ஆகஸ்ட்டுடைய எண்டான இருபத்தி ஒன்பதுக்கு தேட்டருக்கு வரலாம் அப்படின்றது இப்போ கன்ஃபார்மில் போய் கேட்டிருக்கேன் நயந்திராவும் கவியினும் ஒரு மூவியில் ஆக்டிங் பண்ணுறதா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த மூவியுடைய ப்ரொடக்ஷன் ஒருக்காக இந்த மூவி கேன்சல் ஆகலான்ற அளவுக்கு அப்டேட் போய் கேட்டிருந்தது ஆனால் இப்போ கன்ஃபார்ம் ஆக்கி இந்த மூவிலேருந்து ஒரு சின்ன போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கம்மியான ஏஜ் உள்ள ஒரு பையன் அதிகமான ஏஜ் உள்ள ஒரு பொண்ணை லவ் பண்ணால் எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த மூவி இது போல் நிறையா மூவிஸில் பார்த்துருப்போம் இருந்தாலும் இந்த மூவியில் இதை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சு மேக் பண்ணியிருக்கிறதா அப்டேட் போய் கேட்டுருக்கேன் இப்போ கரண்டாக செவன் ஸ்டுடியோ ப்ரொடக்ஷனில் இந்த மூவியோட ஷூட்டிங் எல்லாமே போய் கேட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட் டைமாக ஒரு சின்ன ஷூட்டிங் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவினுக்கும் நயந்திராக்கும் எந்த மாதிரியான பிக்கப்பை ஏற்படுத்த போதுன்னு இந்த மூவி தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும் அருள்நிதியும் பிரியா பவானி சங்கரும் ஆக்டிங் பண்ணியிருக்கா காலனுடைய ரெண்டாவது பக்கத்துடைய அப்டேட் தான் போய் கேட்டிருக்கேன் ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது ஒரு ஹார்ஆர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவியாக தமிழ்நாட்டில் ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்னுடைய முதல் பக்கம் ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஒரு த்ரில்லர் கலந்தால் நல்ல ஆர் கண்டென்ட்டோட இதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டாவது பக்கமோ அதே போல் தான் ரிலீஸ் ஆக போகுது அஜய் ஞானமுத்துடைய டேரக்ஷனில் சாம் ஜியஸோடைய மியூசிக்கில் ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்த மூவியை நம்ம தேட்டரில் பார்க்கலாம் ஆதியோடைய ஆக்டிங்கில் ஈரம் அப்படின்னு டைட்டில் வச்சு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது ஒரு ஆர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியாக தான் அந்த மூவி ரிலீஸ் ஆகியிருக்கும் இப்போ அதே காம்போ சப்தம் அப்படின்ற ஒரு மூவியாக தயாரிச்சுருக்காங்க அறிவழகனுடைய டைரக்ஷனில் எஸ் எஸ் தமனுடைய மியூசிக்கில் ஒரு ஹார்ஆர் திரு மூவியாக இந்த மூவி தேட்டருக்கு வரப்போகுது ஏற்கனவே இந்த மூவிலேருந்து ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வர செப்டம்பருடைய எண்டுக்குள்ளே இந்த மூவியாக தேட்டருக்கு கொண்டு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே ஈர மூவி போலவே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸாக இந்த சப்த மூவியை ஏற்படுத்துமான்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தால் அந்த டீச்சர் எல்லாமே நல்லாவே தான் இருந்தது இந்த மூவி எந்த மாதிரி இருக்கப்போதுன்னு வர செப்டம்பருடைய ஃபைனல் எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும்